51 லட்சம் ரூபா கடன் வாங்கினதுக்கு நான் இது வரைக்கும் 94 லட்சம் ரூபா கட்டிட்டேன். அப்படித்தானே சார்? 94 லட்சம் கட்டிருக்கீங்க. ஆமா, 51 லட்சம் ரூபா நான் கடன் வாங்கினேன். நான் வந்து இது வரைக்கும் கட்டினது 94 லட்சம் ரூபா கட்டிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு சொந்த வீடு கட்டணுங்கிற கனவு, ஆசை கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா ஹவுசிங் லோன். வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டாலே நம்ம ஹவுசிங் லோன் எந்த பேங்க்கில் வாங்கலாம், எந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் கொண்டு போகலாம்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஹவுசிங் லோன் ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் அப்ரூவ் ஆகிடாதான்னு ஏங்கிற நிறையா பேர் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆனோன்னு நமக்கு இனிமேல் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறோங்கிற சந்தோஷம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இதோட ஹவுசிங் லோனில் இருக்கிற இன்னொரு நெகட்டிவ் இம்பேக்டை பற்றி ஒரு பேங்க்கில் லோன் வாங்கின, ஹவுசிங் லோன் வாங்கின ஒரு கஸ்டமர் அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுகிற ஒரு ஆடியோ தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். இந்த ஆடியோ நீங்கள் ஆல்ரெடி ஹவுசிங் லோன் எடுத்திருந்தாலும் சரி, இல்லை ஹவுசிங் லோன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த ஆடியோவில் நீங்கள் கேட்க போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போ நான் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்தேன் சார். அதாவது நம்ம வந்து லோன் வாங்கினது 51 லட்சம் ரூபா வாங்கியிருக்கோமா சார்? ஆமாம் ஆமாம் வாங்கியிருக்கீங்க. ஹலோ. ஆமா சார், 51 லட்சம் ரூபா வாங்கியிருக்கோம். நம்ம வந்து எத்தனை மாசத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம் சார்? ஆல்மோஸ்ட் 2006ல இருந்து இஎம்ஐ கட்டிட்டு சார். 2006ல இருந்து மாசம் எவ்வளவு சார் இஎம்ஐ கட்டிருக்கேன்? 57,000 something கட்டிட்டு இருக்கீங்க. சார் ஆமா, ஒரு நிமிஷம் சார். அதாவது 57,000 மாசம் நான் இஎம்ஐ கட்டிருக்கேன் 2006ல இருந்து. அப்படின்னா எத்தனை வருஷம் சார்? ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆகுது சார். 14 இயர்ஸ் கட்டியிருக்கேன். அப்படின்னா டோட்டலாக நான் எவ்வளோ சார் அமௌண்ட் கட்டியிருக்கேன் டோட்டலாக மாதம் மாதம்? அதான் 94 லேக்ஸ் கிட்ட கட்டியிருக்கீங்க சார். 51 லட்சம் ரூபா கடன் வாங்கினதுக்கு நான் இது வரைக்கும் 94 லட்சம் ரூபா கட்டிட்டேன். அப்படித்தானே சார்? 94 லேக்ஸ் கட்டியிருக்கீங்க. ஆமாம், 51 லட்சம் ரூபா நான் கடன் வாங்கினேன். நான் வந்து இது வரைக்கும் கட்டினது 94 லட்சம் ரூபா கட்டிட்டேன். ஆமாம். சரி, இப்போ என்னுடைய 51 லட்சம் ரூபாவில் எத்தனை லட்ச ரூபா கடன் அடைஞ்சிருக்கு சார் இப்போ? அதில் 14 லேக்ஸ் தான் அடைஞ்சிருக்கு சார். ஓகே, இப்போ 14 லட்சம் தான் நான் கடனை அடைச்சிருக்கேன். ஆமாம். ஸோ நான் 94 லட்சம் ரூபா கட்டினாலுமே எனக்கு வெறும் 14 லட்சம் ரூபா தான் கடன் அடைஞ்சிருக்கு இது வரைக்கும். ஆமாம் சார். மிச்சதெல்லாம் வட்டிலேயே போயிடுச்சா சார்? ஆமாம் சார், 80 லேக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போயிருக்கு. ஓகே, அப்போ நான் 80 லட்சம் ரூபா நான் வந்து இது வரைக்கும் வட்டிலேயே இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். சரி சார், இது வந்து நான் 14.75% வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேனா சார்? நீங்க லோன் எடுக்கும்போது அந்த தான் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட். 14.75% நான் வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா. ஆனா அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து அந்த ஹவுசிங் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.8% தான் மேக்ஸிமம் பண்ணணும்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. அப்படிதானே சார்? அது ரீசன்ட் அப்டேட் சார். நாங்க ஹோம் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். பர்சேஸருக்கு 7% அவைலபிள் ரேட். இப்போ வந்து 6.9%க்கு ஆர்பிஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டாங்க. 6.95. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி அது 8% குறைஞ்சிருச்சு. கரெக்டா சார்? ஆமா ஆமா. ஆனால் இப்போ எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியப்படுத்தப்படாதனாலயோ இல்லை தெரியாதனாலயோ நான் வந்து தொடர்ந்து 14% கட்டிட்டே இருக்கேன். அடைச்சுக்கிட்டே இருந்தாலும் 94 லட்சம் கட்டினாலும் எனக்கு 14 லட்சம் தான் அடைஞ்சிருக்கு.
ஆமா சார், அதான் நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன். ஆமா, அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னீங்க, அதாவது ஐ எம் ஆக்சுவலி பேயிங் ஃபார் மை இக்னரன்ஸ், அதாவது என்னுடைய அறியாமைக்காக நான் வந்து செலவு பண்றேன் அப்படின்றதுதான் உண்மை இந்த மேட்டர்ல. இல்ல சார், இது எல்லாமே வந்து நீங்க இப்ப கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. லோன் அக்ரிமெண்ட்ல எல்லாமே இருக்கும், எவ்ரிதிங் வில் பீ தேர். ஏன்னா அந்த லோன் அக்ரிமெண்ட் எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, லோன் அக்ரிமெண்ட் பேப்பர் வந்து ஐ திங்க் 28 பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். 28 பேப்பர் எல்லாருமே வரி தீராம படிச்சு கையெழுத்து போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் கஷ்டத்துக்கு லோன் வாங்குறான், அப்ப வந்து 28 பேப்பர் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டான். பட் நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட், அதாவது 14% நான் வந்து வட்டி கட்டிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஆனா ஆர்பிஐ வந்து அதை 8% குறைச்சிருச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. இருந்தாலும் எனக்கு அந்த விவரம் தெரியல. இல்ல சார், ஆர்பிஐ ரேட் வந்து ஒரு கைட்லைன் ரேட் தான். அது எனக்கு தெரியும் சார், நேத்து உட்காந்து நீங்க சொன்னனால நானும் உட்காந்து நெட்டை உட்காந்து படிச்சேன். ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்குது, அதாவது பப்ளிக்கு இதுக்கு மேல நீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணி மக்களை கஷ்டப்படுத்தாத, நானே உனக்கு கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துறேன். ஏன்னா நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நம்ம அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசாங்கம்ன்றனால மக்களுக்கு சாதகம் பண்ணணும்னு ஆர்பிஐ நினைக்குது. அதனால வங்கிகள் வந்து மக்களை வந்து அதிகமா மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிருக்க கூடாதுன்னு ஆர்பிஐ வந்து சில சட்டங்கள் போடுது. ஆனா அந்த சட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர முடியாத சூழலும் இருக்கு, ஏன்னா மக்களுக்கு அது தெரியும். ஆனா வங்கி வந்து தொடர்ந்து 14% வட்டியை போட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்டா இல்ல நீங்க வந்து எழுதி கொடுத்தா நாங்க வந்து 8% கொடுப்போம், நீங்க எழுதி கொடுக்காதனால உங்க தொடர்ந்து 14% வட்டி கட்டுங்க. நீங்க உங்களுக்கு விவரம் தெரியல இல்ல, வட்டியை குறைச்சிருக்குன்றத நீங்க அப்ளிகேஷன்ல எழுதினாத்தான் நாங்க குறைப்போம், இல்லைன்னா நாங்க எங்க லாபப்படுறதுக்கு நாங்க ஏன் குறைக்கணும், 14% நான் கட்டிட்டே இருங்க. நீ அக்ரிமெண்ட்ல இருக்கு, நீ அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்ட, நீ படிச்சுதான் கையெழுத்து போட்ட, அதனால நீ கட்டு நீங்க சொல்றீங்க. நான் உங்களை தப்பாலாம் ஒண்ணும் சொல்லல சார், எனக்கு வந்து உங்க பேங்க் பத்தி ஒண்ணும் தெரியாது இல்லையா. அதே மாதிரி நீங்க வந்து பேங்கர்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்பு பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா. பாருங்க, அதாவது நீங்க பேங்க் ஒர்க்கர், பாவம் நீங்க என்ன செய்வீங்க, உங்களுடைய பேங்க் உங்க பேங்க் ஓனர்ஸ் இருக்காங்க, போர்டுல மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கதான் பணம் சம்பாதிக்க போறாங்க. உங்க சமீப காலங்கள்ல உங்களுடைய பேங்க் ஓனர் வந்து எத்தனையோ 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு எக்ஸிட் ஆனார்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிச்சாங்க. அவர் பணக்காரனாக போறாரு, ஆனா நீங்க இதே மாதிரி தானே இருக்க போறீங்க. உங்களை நான் குறை சொல்லல, உங்களோட நான் எம்பத்தைஸ் பண்றேன் சரிங்களா. இப்ப விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீங்களே நீங்க சிங்கிள் பர்சன் பேங்க் ஓனரா இல்ல, இல்ல பேங்க் மேனேஜரா இல்ல, ஒரு சாதாரண மனுஷனா நீங்க, உங்களுக்கு இதெல்லாம் விவரம் தெரியாம லோன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு யாராவது வந்து சார் ஒரு 8% குறைச்சிட்டான் ஆர்பிஐ, 6% ஆர்பிஐ குறைச்சிட்டான், நீங்க விவரம் இல்லாம 14% கட்டிட்டு இருக்கீங்களே, பேங்க்ல போய் பேங்க்குக்காரன் உங்ககிட்ட வந்து கடன் வாங்கும் போது 100 பேர் வந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லுவான், ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு, ஒரு ஃபார்ம்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நீ வந்து பாதி வட்டி கோணம் குறைய போகுது, இந்த ஃபார்மை எழுதுன்ற நாலேஜ எந்த பேங்க் மேனேஜரும் எந்த கஸ்டமருக்கும் சொல்ல மாட்டாங்கல்ல சார், சொல்ல மாட்டேன்றாங்க, எனக்கு யாரும் சொல்ல. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாக்குறேன், எங்க அக்கா கிட்ட கேட்டு பாக்குறேன், அவங்க யாருக்குமே சொல்லல. அப்ப எல்லா பேங்க் மேனேஜருமே ஒரே ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீனா உன் வட்டி வந்து 14.75% இருந்து நீ வந்து 6% உன் வட்டி குறைஞ்சிரும், அப்படி வட்டி குறைஞ்சா நீ ஈஸியா லோனை கட்டி முடிச்சிருவ அப்படின்னு யாருமே சொல்லல சார். இப்ப எனக்கு சொல்லல சார், நான் வந்து 94 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கேன் சார், ஆனா என்னுடைய கடன் வெறும் 14 லட்சம் தான் சார் குறைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட விடாம, ஒரு மாசம் கூட கத்துச்சிட்டு இல்லாம நான் கரெக்டா கட்டிட்டே இருக்கேன் சார். சரியா சார், என்கிட்ட வந்து நீ வாங்கிக்கோ கடன் வாங்கிக்கோ, நீங்க என்கிட்ட கடன் வாங்கிக்கோன்னு சொல்லி 100 பேர் வந்தாங்க சார் உங்க பேங்க்ல இருந்து. ஆனா அந்த 100 பேர்ல ஒரு ஆளு கூட என்கிட்ட வந்து சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐ குறைச்சிருச்சு சார், ஒரே ஒரு கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்க வட்டி வந்து 14.75%-6% குறைஞ்சிடும் சார், அப்படி குறைஞ்சா நீங்க ஈஸியா வட்டியை கட்டி முடிச்சு கடனை கட்டி முடிச்சிடலாம் சார் அப்படின்னு அந்த 100 புரோக்கர்ல ஒரு புரோக்கர் கூட எனக்கு வந்து சொல்ல, பேங்க் மேனேஜர் என்கிட்ட சொல்ல. அப்ப ஆர்பிஐ மாத்தினது எங்க மாதிரி ஆளுங்களுக்கு யாருக்குமே தெரியாதே சார். அப்ப நாங்கெல்லாம் இழிச்சுவா பசங்களான்னு எங்களுக்கு சில நேரத்துல தோணும்ல, அதாவது ஒரு உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சார். சார் நான் பணத்தை கட்டதான் போறேன் சார், நான்
நான் எனக்கு இனிமே பேங்க் லோனே வேண்டாம் சாமி, இனிமே என் லைஃப்ல பேங்க் லோனே வாங்க போறது இல்ல சாமி, முடிவு பண்ணி நான் என் கோல்டு எல்லாத்தையும் வித்துட்டு உங்களுடைய பணத்தை நான் டோட்டலா கட்டி முழுகிடுவேன், தலை முழுகிடுவேன் உங்க பேங்க். அதுக்கப்புறம் உங்க ஆளுங்க எவனாச்சும் ஒருத்தன் மத்தர லோனுக்கு நீ வீட்டுக்கு வந்தான் அவ்வளவுதான், இனிமே நான் பேங்க்ல லோனே வாங்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் சார். என் கையில என்ன பணம் இருக்கோ அதை நான் வந்து சேமிச்சு நான் பொருள் வாங்கிக்குவேன் ஒழிய, நான் இல்லாத காசை வச்சு எனக்கு தேவையில்லாத பொருளை நீ வாங்கவே மாட்டேன். But this is the answer they give. அதை நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன் நானு, இட் இஸ் நாட் என் அபிஷியல் டேர்ம் நான் உங்களுக்கு சொல்ல. பர்சனலாவே நீங்க இப்ப லீகலா சேலஞ்ச் பண்ணாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் தி பப்ளிக் டொமைன் பா, அதனால வந்துட்டு நோ நெசசரி ஃபார் HDFCயோ ஒரு ஆக்சிஸ் பேங்கோ ICICயோ ஈவன் SBI ஃபார் தட் மேட்டர், அவங்களுக்கு வந்து தெர் இஸ் நோ ஆப்ளிகேட்டரி டு எஜுகேட் கஸ்டமர் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஒரு செகண்ட் சார், இப்ப உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளவா இருக்கணும்னு பப்ளிக் டொமைன்ல இருக்கு சரிங்களா, 80-120 தான் இருக்கணும்ன்றது பப்ளிக் டொமைன்ல இருக்கு, நெட்ல இருக்க எல்லாருக்கும் இருக்கு சரியா. நீங்க சுகர் லெவல் அதிகமா போய் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டாக்டரா உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன், ஏன் சார் பப்ளிக் டொமைன்ல இருக்கு சார், நீங்க வாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு செத்து போங்க சார், நான் உங்களை சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு டாக்டர் நானும் ரெஸ்பான்சிபிளா நான் என்ன சொல்றேன் சார், உங்க சுகர் லெவல் 80-120 தான் இருக்கணும், அதனால நீங்க இந்த மெடிசன்ல சாப்பிட்டுங்கன்னு உங்களை நான் எஜுகேட் பண்றேன் சார். பப்ளிக் டொமைன்ல இருக்கு சார், நீங்க பப்ளிக் டொமைன்ல 80-120 தான் இருக்கணும் இருக்கு, நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாக போறீங்க, அஸ் அ டாக்டர் எனக்கு அது தேவையில்லை, நீங்க சாகுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லையா. அப்ப லீகல் மாரல் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு சார் சரியா சார். இப்ப இல்ல சார், நம்மள்ட்ட வந்து இந்த கொஸ்டின் கேக்குறவங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்றது வாலண்டியரா போய் யாருக்கும் சொல்றது இல்ல சார், அதுதான் உண்மை. அப்ப வந்து கேக்குற அளவுக்கு நாலேஜ் இருந்தா அவனே மாத்திட்டு போவானே, அவனுக்கு தெரியாத ஒருத்தனை போய் நீ, அப்ப நான் ஒரு பள்ளம் இருக்கு இங்க செல்லாத நீங்க புயல உழுகாதேன்னு ஏன் ஒரு போர்டு போடுறதுக்கு பதிலா நீ போய் உழுகணும்னா உழுந்துக்கோ, நீ வந்து என்கிட்ட பள்ளம் இருக்கான்னு கேட்டா மாத்திரம்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா. அது எப்படி சார், நான் எனக்கு ஒண்ணும் புரியல, உங்க பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு நீங்க இங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பாத்துப்பான், உங்க ஒய்ஃபோ உங்க சொந்தக்காரங்களோ வெளியே கடைக்கு போயிட்டு வெளியே வர்றாங்கன்னா சொசைட்டி அவங்கள பாதுகாக்கும்ன்ற நம்பிக்கையில தான் சார். என்ன ஊரெல்லாம் போலீஸ்காரனும் ஊரெல்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜும் நின்று உங்களை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கானா, சட்ட பிரகாரம் தனி மனுஷன் தான் சார், மாத்தி மாத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தனை பாதுகாப்பு கொடுத்துக்கிறோம். ஏன் சார் பேங்க்காரங்க நீங்க எல்லாரும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, நான் லீகலா ஸ்ட்ரைட்டா இருப்பேன்னா நான் எப்படி சார் இருக்கு, அட்லீஸ்ட் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றேன், நான் பணத்தை கட்டிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன், அட்லீஸ்ட் அஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு நாளைக்கு ஒரு 4 கஸ்டமர் யாரு கூப்பிட்டு ஏண்டா நீ ஏமாந்துட்டு இருக்கடா 14.75 வேணாண்டா இந்த ஃபார்ம்ல போட்டினா நாளைக்கு 6% வந்துடும்டா அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கைய மாத்திருவீங்களே நீங்க. ப்ளீஸ் பி மாரல் சார், கண்டிப்பா பண்றேன், ஒரு நாளைக்கு 3 பேருக்கு பண்ணணும்னு. ஸோ இப்போ நமக்கு ஹவுசிங் லோனை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹவுசிங் லோன் மட்டும் இல்லை, நம்மள பல பேர் எந்த ஒரு லோன் வாங்கினாலும் ஒரு 25,000 வந்து நமக்கு லோன் கொடுக்குறாங்க, மாதம் வந்து 1,000-1,500 கட்டினா போதும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அவங்க கொடுக்குற ஃபார்ம் எதுவுமே வந்து நம்ம படிச்சுலாம் பார்க்க மாட்டோம், உடனே சைன் பண்ணிவிட்டு அந்த பல்கான அமௌண்ட் வந்து நம்ம வாங்கிப்போம். ஸோ மாதம் 1,000 தானே 1,500 தானே, நம்ம கட்டி முடிக்கிறப்ப அந்த லோன் அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ கட்டி முடிச்சிருப்போம் அந்த கேல்குலேஷன்லாம் வந்து நம்ம லோன் வாங்குறப்ப கன்சிடரே பண்ண மாட்டோம். ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்குகிற அமௌண்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கட்டுற அமௌண்ட்டு இப்போ நீங்கள் ஆடியோவில் கேட்ட மாதிரி ரொம்ப அதிகமாக கட்டுறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதுதான் உண்மையும். இன்பிட்வீனில் RBI ஏதாச்சும் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எப்போ தெரியுதோ பேங்க் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க வந்து ப்ராசஸ் பண்ணிக்கோங்கன்னெலாம் வந்து பேங்க்லேருந்து எப்போவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எப்போ கேள்விப்படுறீங்களோ நீங்களே பேங்க்குக்கு போயிட்டு இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ கேட்டு நீங்கள் அதுக்குண்டான ப்ராசஸை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். ஸோ எந்த ஒரு லோன் நீங்கள் வாங்கணும்னு யோசித்தாலும் முக்கியமாக ஹவுசிங் லோன் வாங்க பிளான் பண்ணிங்கன்னா டோட்டலாக நம்ம எத்தனை லட்சம் லோன் வாங்க போகிறோம், எத்தனை வருஷம் கட்ட போகிறோம், அத்தனை வருஷம் நம்ம கட்டி முடிக்கிறப்ப டோட்டலாக நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம், இந்த கால்குலேஷனை லோன் வாங்குறதுக்கு முன்னாடியே டீப்பாக அனலைஸ் பண்ணி இந்த லோன் நமக்கு அவசியமானு யோசித்து முடிவெடுங்க. இன்கேஸ் நீங்கள் லோன் வாங்கினாலும் RBI அப்பப்போ சேஞ்ச் பண்ணுற அவங்க கொடுக்குற அப்டேட்டு கரண்ட் அப்டேட் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பேங்க்கில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட ஆடியோ வந்து
ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த ஆடியோவை என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணப்போ இந்த ஆடியோ நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வந்தது. பட் இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஆடியோ வந்து வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.